Exercise 1.2, question number 2, subdivision 3. Find the rank following matrix by row reduction method. Okay, row reduction method அணியினுடைய ரேங்க் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணியினுடைய தரம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், ஓகே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம தரம் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 1 இருக்கணும், இருக்கிற மாதிரி பார்க்குறோம் இல்லையா. ஏன் 1 இருக்கணும்னா அதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம 0 பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குதுனால இந்த 3ங்கிற இடத்துல நமக்கு 1 இருந்தால் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே ரோஸில் வந்து 1 இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை வச்சு 3-ஐ வச்சுட்டு அப்படியே போட்டுடலாம். 1 இருக்கிறனால 1 ஆர் -1 இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு 1 இருக்கணும், -1, அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், ஆர் த்ரீ ஆர் 1 என்ன பண்ண போகிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஓகே, அப்போ இங்கே இங்கே -1, -2, -3, -2 இங்கே சேஞ்ச் ஆகிறோம் அப்படி எழுதிக்கலாம். 2, -5, 1, and 4 இங்கே 3, -8, 5, 2 ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போனால், இப்போ நம்ம 1 கொண்டு வந்துட்டால் இங்கே இருக்கிற நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு 4-0 நம்பர் இருக்குது, இந்த அதுக்கு இருக்கிற 2 நம்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம், 0 ஆக்கும். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்னென்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் எது 4-0 நம்பர், அதில் இருக்கிற நம்பர்லாம் 0 பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இப்போ -1 கீழே இருக்கிற 2, 3, 3 இதை 2 நம்ம 0 ஆக்குறோம். ஃபஸ்ட் நான் ஆர் 2 அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா, இப்போ ஆர் 2 எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா, இங்கே 2 இருக்குது, நமக்கு ஒரு -2 கிடச்சா நேரம் 0 கிடச்சிரு இல்லையா, அதில் 2 கிடச்சா கழிச்சா 0 கிடச்சி. அப்போ வந்து ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா -1 இருக்குது, இதை ரெண்டால் பெருக்கும்போது நமக்கு -2 கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கி, 0 கிடச்சிரு. ஓகே ஓகே, ஆர் 2 ஓகே +2 R1 ஓகே, R1 ரெண்டால் பெருக்கிட்டு நான் வந்து ரெண்டையும் கூட்டு போகிறோம். இப்போ ரெண்டால் இங்கே பெருக்கிச்சிடலாம், -2 ரெண்டால் பெருக்கும்போது இங்கே 4, இங்கே 6, இங்கே -4, இப்போ கழிக்கிறோம், 2 -2 என்ன கிடைக்கி, 0. அப்போ சேஞ்ச் ஆகிறோம் அப்படி எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கிறோம், 2, 3, -3, 2, -2, 0, -5, +4, -1, 1, 6 7, -4, +4 ஆட் பண்ணால் 0. ஓகே, அதே போல் நான் R3 சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி ஆகுதுன்னா, R3 நமக்கு என்ன இருக்குங்க, R3 இருக்குது, இங்கே 0 பண்ணணும். அப்போ 3 இருக்குன்னா நமக்கு ஒரு 3 தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் நம்ம போகிறோம், ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ இது வந்து -1 வந்து நம்ம என்ன 3 மல்டிபிளேஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது 0 கிடைச்சிரு. ஓகே, அப்போ அதே ப்ராசஸ் தான், ஆல்ரெடி R3 +3 R1 ஓகே, R1 3 மல்டிபிள் பண்ணி வைக்கிறேன். இங்கே R3 அப்படி எழுதுறேன், R3 அப்படி எழுதுறேன், என்னென்னா இங்கே 3 -8 5 2 தென் வந்து ஃபஸ்ட் ரோ 3 மல்டிபிளேஷன் பண்ணுறேன். ஓகே, பண்ணும்போது -3 6 9 என்னது இங்கே -6 ஓகே, இது ரெண்டும் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண தான் போகிறேன். ஓகே, 0 இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க, -2 இங்கே ஆட் பண்ணும்போது +4 இங்கே ஆட் பண்ணும்போது -4 ஓகே, இது அங்கே போடுறோம். அப்போ இங்கே 0, -2, 1, 4, and -4 ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிச்சாச்சு, ஏன்னா ஃபஸ்ட் 4-0 நம்பர் கீழே இருக்கிற 2 நம்பரை 0 ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ரோவில் பார்க்குறோம், அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு 4-0 நம்பர் எது, -1, அதுக்கு இருக்கிற இந்த -2 வந்து நம்ம 0 பண்ணணும், புரியுதா, இந்த -2 0 பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம அதே போல் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே 0-னா -2 இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட் ரோக்கு நம்ம மாடி போகக்கூடாது, ஏன் போகக்கூடாதுன்னா அதை ஆட் பண்ணும்போது சப்ராட் பண்ணும்போது இங்கே நம்பர் வந்துடும், மாடி நம்ம பழைய ப்ராசஸ்ஸே திருப்தியும் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே ஒரு 0 வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணி இந்த 2 0 வர வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே 0 வர்றதுக்கு இங்கே செகண்ட் ரோ யூஸ் பண்ணால் போதுமானது. அப்போ இங்கே -1 இருக்குது, இதை ரெண்டால் பேருக்கும்போது -2 நமக்கு கிடைக்கும். அப்போ 2 நம்ம கழிக்கும் போது நேரம் 1 குறி சேஞ்சஸ் ஆகிடும், அப்போ வந்து நமக்கு ஈஸியாக 0 கிடைக்கும். இப்போ நான் சேஞ்ச் ஆகாதோ அப்படி எழுத போகிறேன். ஓகே, இப்போ -1, -2 இங்கே 0, -1, 7, 0 இப்போ R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போனால்,
R3 minus 2 to R1. Okay. அதேபோல் இங்க வந்து பெருக்கி வச்சுக்கலாம் இல்ல தனியோட பெருக்கி எழுதிக்கலாம். ஸோ R3 நான் இங்கே எழுதுறேன். R3 எழுதும்போது 0 மைனஸ் 2 1 4 மைனஸ் 4. இங்கே R1 வந்து சாரி R2 ஓகே R2 வந்து நம்ம ரெண்டால் பெருக்கும்போது இங்கே 0 மைனஸ் 2 1 4 0. இதை நம்ம என்னென்ன போகிறோம், கழிக்க போகிறோம். அப்போ கழி குறி மாற்றுறோம். ஓகே குறி மாற்றும் போது 0 மைனஸ் 0 0 தான் ஒன்று. இது வந்து மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ப்ளஸ் 14 மைனஸ் 14 0. இங்கே மைனஸ் 4 0 மைனஸ் 4 தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்குது, லாஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா 0 0 0 மைனஸ் 4. ஓகே இப்போ வந்து ஏறுபடி எடுத்துக்கு வந்துருச்சு என்னென்னா, ஃபஸ்ட்டு 40 நம்பருக்கு கீழே இருக்கிற 0 நம்பர்ஸ் 0 ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 40 நம்பருக்கு நம்பர் இருக்கு இல்லையா, பூஜ்ஜியமற்ற நம்பருக்கு கீழே இருக்கிற எல்லா நம்பருமே 0 பண்ணிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் இந்த லாஸ்ட் எலமெண்ட் இருக்குது, ஏன்னா இது கீழே ரோ இல்லை. ஸோ வந்து நம்ம ஏறுபடி விடுத்து கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லி நம்ம நிறுத்திக்கலாம் கணக்கை. நிறுத்திட்டு இது ஏறுபடி விடுத்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே ஏறுபடி விடுத்து கொண்டு வந்துச்சோம். இப்போ ரேங்க் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ வந்து பூஜ்ஜியமற்ற நிலைகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். 40 ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே அப்போ ஹவு மெனி 40 ரோஸ்னால், எல்லாமே 0 இருந்தால் தான் 0 ரோ பூஜ்ஜிய நிறைம்பம். இது ஒரு நம்பர் 40 இருந்தாலும் அது பூஜ்ஜியமற்ற நிறை. அப்போ இது பூஜ்ஜியமற்ற நிறை, இதுவும் பூஜ்ஜியமற்ற நிறை, இதுவும் பூஜ்ஜியமற்ற நிறை. அப்போ எவ்வளோ பூஜ்ஜியமற்ற நிறைகளுக்கு 3 இருக்குது, 3 இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், அப்போ கிவன் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 எழுதுகிறோம். அணியின் தரம் 3, ஏன்னா 3 பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்குது. 3 40 ரோஸ் இருக்கிறதுனால ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 சொல்லிடலாம். ஓகே தேங்க்யூ.